சன்னியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். அப்பல்லோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருக்கார் மருத்துவர் ஆனந்த் முருகேசன் அவர்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம். நீங்கள் ஒரு வலி, எல்லாரும் வாழ்நாளில் ஒரு தடவையும் சொல்கிற ஒரு வார்த்தை, அதனுடைய தலை சிறந்த சிகிச்சையை நம்பினார் நீங்கள். எனக்கு இதனுடைய கேள்விகள்னு பார்த்தா அதன் எல்லை வந்து நம்மளால் ஒரு அரை மணி நேரத்தில் பேசிடலாம், ஒரு மணி நேரத்தில் பேசலான்னு சொல்கிற சப்ஜெக்ட் இல்லை. ஸோ இப்போ நான் கேட்குற கேள்வி, வலி அப்படிங்கிறதுல வயதானவர்களுக்கு மூட்டு, எலும்பு, தேய்மானம் அப்படிங்கிற விஷயத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் அறுவை சிகிச்சை இல்லாமல் அதை குணப்படுத்த முடியும்? ஆக்சுவலாக முன்னாடி பார்த்தீங்கன்னா வயதானவர்களுடைய எண்ணிக்கையை விட இப்போ பார்த்திங்கன்னா வயதானவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த மருத்துவத்துறையில் இருக்கிற அட்வான்சஸ்னால அவேர்னஸ்னால பார்த்திங்கன்னா இப்போ இந்த எல்டர்லி பாப்புலேஷனுங்கிறவங்களுடைய சதவிகிதம் அதிகமாகிட்டே போகுது. ஸோ அப்போ வயது கூட கூட பார்த்திங்கன்னா அதோட சேர்ந்த நோய்களும் பிரச்சனைகளும் கூடுது. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த மூட்டு சம்பந்தமான நரம்பியல் ரீதியான வலிகள் வந்து பார்த்திங்கன்னா வயதானவர்களுக்கு அதிகம். என்ன வயதானவர்களுக்கு குறிப்பாக நான் சொல்ல வர்ற விஷயம் என்னென்னா, அவங்களுக்கு வந்து சில விஷயங்கள் வந்து சில மருந்துகள் வந்து அவங்களுக்கு ஏற்றுக்காது, சில அறுவை சிகிச்சை வந்து அவங்களோட வயதிற்கு அது சூட் ஆகாது. அனஸ்தீஷியாவில் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் வரலாம், இல்லை அந்த பர்டிகுலர் சர்ஜரிக்கு அவங்க அன்ஃபிட் ஆகலாம், அவங்களோட உடல் அதுக்கு தயாராக இல்லாமலாம் இருக்கலாம். ஸோ அந்த வலி மேலாண்மையில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே இது ஒரு மினிமல் ஆக்சஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது எப்படின்னா ஒரு நீடல் மூலியமாக ஒரு இந்த டார்கெட்டடாக எந்த இடத்துல இப்போ முட்டியில் வலி அப்படின்னாக்கா அந்த முட்டிக்கு போகிற நரம்புகளை மட்டும் அணுகி அது மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரேடியோ கதிர்களை வந்து செலுத்தி வலி அலைகளை கட்டுப்படுத்துகிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா வலிக்கு காரணமே பார்த்திங்கன்னா அங்கே ஒரு இடத்துலேருந்து வலி ஆரம்பித்து நரம்புகள்னால பார்த்திங்கன்னா அந்த வலி அலைகள் கடத்தப்பட்டு மூளைக்கு போய் மூளையிலேருந்து ஆமாம் அங்கே பிரச்சனை இருக்குது அப்படின்னு வலி வருது. ஸோ அந்த வலி அலைகளை கட்டுப்படுத்துறது தான் வலி மேலாண்மை. குறிப்பாக வயதானவர்களுக்கு இந்த மூட்டு வலி, தோள்பட்ட வலி, ஸ்பைனல் கார்டு முதுகு வலி இதுதான் உங்களுக்கு அதிகம். அப்புறம் நரம்பியல் ரீதியான வலிகள். ஸோ அது எந்த இடத்துல பிரச்சனைகள் இருக்கோ அந்த பிரச்சனைக்கு காரணமான நரம்புகள் அதை வந்து ஆராய்ந்து அறிந்து அணுகி அதன் மேலே நம்ம ஏற்படுத்துகிற அந்த ஒரு மாற்றங்கள், அதாவது அந்த வலி அலைகளை கட்டுப்படுத்துகிறோம், அதுக்கு பேர் நர்வ் பிளாக் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு பல மொடாலிட்டி இருக்குது. மருந்துகள் மூலியமாக கூட அந்த நம்ம அதை கட்டுப்படுத்தலாம், இல்லை அந்த ரேடியோ கதிர்கள் மூலியமாக அந்த வலி அலைகளை கட்டுப்படுத்தி மூளைக்கு போகிற அந்த வலி அலைகளை நம்ம பிளாக் பண்ணுறோம். அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த இடத்துல வலி வந்து குறைஞ்சிடுது. இது மினிமல் ஆக்சஸ்ங்கிறதுனால பார்த்திங்கன்னா எல்லா வயதினருக்கும், அதாவது குறிப்பாக இந்த மாதிரி வயதானவர்களுக்கு அது பொருந்தும். அதில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் கம்மி, எஃபெக்ட்டும் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ வயதானவர்களுக்கு குறிப்பாக அந்த வலி மேலாண்மையில் கொடுக்குற வைத்தியம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பானது. உங்களுடைய சிகிச்சை முறை, வலி மேலாண்மை அப்படிங்கிற ஒரு சிகிச்சை முறை, ஒரு விஷயத்துக்கு தீர்வு அப்படிங்கிறத ரெண்டாக எடுத்துக்கலாம். ஒன்று, முழுமையாக அந்த விஷயத்தை சரி செய்கிறது. இன்னொன்று, அப்பப்போ சரி செய்து கொண்டே வாழ்நாளை ஓட்டுறது அப்படின்னு எடுத்துக்கலாம். மேனேஜ்மெண்ட். ஓகே. ஸோ இந்த வலி மேலாண்மை அப்படிங்கிறது மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அடிப்படையாக கொண்டதுன்னு எடுத்துக்கலாமா, அல்லது இல்லை முழுமையான தீர்வு இருக்குது ஒரு தடவை பண்ணிட்டா வரவே வேண்டாம்னு எடுத்துக்கலாமா? சில நோய்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிப்பீட்டடாக பண்ணுற மாதிரி வரும், ஒரு ரெண்டாவது வாட்டியோ இல்லை மூணாவது வாட்டியோ. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு ரிப்பீட்டடாக பண்ண பார்த்திங்கன்னா இந்த சங்கிலியை உடைக்கிறோம். மெயினாக அதுதான் அந்த வலிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சங்கிலி மாதிரி, எந்த இடத்துல வலி இருக்குதோ அங்கேருந்து மூளைக்கு போய் மூளையிலேருந்து திருப்பி உங்களுக்கு அந்த சிக்னல் போய் வலி இருக்கிற இடத்துக்கு போய் வலி கொடுக்குது. ஒரு வாட்டி பண்ணும்போது 60-70% மக்களுக்கு வலி வந்து கம்ப்ளீட்டாக பூர்ணமாக குணமாயிடும். அந்த 30% மக்களுக்கு இரண்டாவது முறையோ மூணாவது முறையோ இந்த வலி இந்த ஊடுருவல் முறையில் வந்து நம்ம அந்த வலி நிவாரணம் பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஏன்னா அப்போ செகண்ட் டைம் பண்ணும்போது இன்னும் பார்த்திங்கன்னா இன்னும் எஃபெக்டிவாக பார்த்திங்கன்னா அந்த வலி சங்கிலி உடையும். வெரி ரேர்லி பார்த்திங்கன்னா ஒரு 5% மக்களுக்கு வந்து மூணாவது வாட்டியும் நம்ம இது பண்ணுற மாதிரி வரும். பட் வெரி சேஃப் ப்ரொசீஜர் அண்ட் எஃபெக்டிவான ப்ரொசீஜர். பெரும்பாலும் ஒரே டைம்லேயே பார்த்திங்கன்னா நம்ம அதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணுற மாதிரியான அட்வான்ஸஸ் இதில் இருக்குது. எனக்கு மாத்திரை கொடுத்துட்டாரு, இதில் சரியாக போயிடும்னு அந்த முதியோர்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். எப்போவுமே மருத்துவர்கள்ட்ட பேசும்பொழுது இந்த வலிக்கு இப்படி தாங்க பண்ண முடியும், இல்லைனா அடுத்து சர்ஜரிக்கு போயிடுறது பெட்டருங்க அப்படிங்கிறது நம்ம கைவிடப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை இப்படி சொல்லிட்டாருங்க, எனக்கு மூட்டு மாற்று சிகிச்சை தான் சொல்லிட்டாருங்க அப்படின்னு வர்றவங்களை எத்தனை சதவீதம் இந்த உங்களுடைய துறை குணப்படுத்தும்? 100%. முட்டி வலி வந்து பார்த்திங்கன்னா வயதானவர்களுக்கு, அதுவும் குறிப்பாக முட்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் பேஷண்ட்ஸ்க்கும் வெஸ்டர்ன் பாப்புலேஷனுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம வந்து ஜெனிட்டிக்கலாகவே மரபு ரீதியாகவே பரம்பரை ரீதியாகவே பார்த்திங்கன்னா இந்தியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மூட்டில் வந்து
தேய்மானம்ங்கிறது வந்து ரொம்ப நிறையா வருது. இன்னும் சொல்லப்போனால் இன்னும் யங் ஏஜ்லேயே வர ஆரம்பிக்கிறது. முன்னாடிலாம் 70 வயசுக்கு மேலே வந்துட்டு இருந்து இப்போ 50, 40, 38 வயசுலலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூட்டு வலி வர ஆரம்பிச்சிது. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் எடுத்துகிட்டிங்கன்னா ஹிப்பு தான் ரொம்ப ப்ராப்ளம். நம்ம இந்தியன் பாப்புலேஷனில் பார்த்திங்கன்னா முட்டி வலிங்கிறது வந்து இது ரொம்ப காமன். அதில் என்னென்னா கைவிடப்பட்ட பேஷண்ட்டுன்னு நீங்கள் யூஸ் பண்ண வார்த்தை கரெக்ட். ஏன்னா அவங்க சர்ஜரிக்கு அன்ஃபிட்டாக இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா 70 வயசு இருக்கும், பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் ஆகிருக்கும், அவங்களுடைய ஹார்ட்டோடைய பம்பிங் ஆக்ஷன் கம்மியாக இருக்கும், கிட்னி சிறுநீரகத்தில் பிரச்சனையாக இருக்கும். அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சர்ஜரிங்கிற அந்த ஒரு ஆப்ஷனே நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் கொடுக்க முடியாது. ஒரு குரூப் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அறுவை சிகிச்சை வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு அவங்க ஃபிட்டாக இருப்பாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க வந்து வேண்டான்னு முடிவு மன ரீதியாக எனக்கு சர்ஜரிலாம் வேண்டாம், சர்ஜரி இல்லாமலே நான் வாழ்க்கையை ஓட்டிட்டேன்னா வலியை மட்டும் குறைச்சா போதும் அப்படிமா. அது மாதிரியான பாப்புலேஷனுக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பயன்படும். எப்படின்னா ஒரே நாள் காலையில் வந்துட்டு ஈவினிங் போயிடலாம். பார்த்திங்கன்னா அந்த நான் சொன்ன மாதிரி அந்த நரம்பை அணுகி முட்டிக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நரம்பு சப்ளை இருக்குது. அந்த நரம்புகளை வந்து நம்ம எக்ஸ்ரே மூலியமாக அணுகி அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வலி கடத்தலை வந்து நம்ம கட்டுப்படுத்தி ரேடியோ கதிர்கள் வீச்சு மூலயமா அந்த பிளாக் பண்ணி அந்த முட்டிலேருந்து இருக்கிற வலியை அங்கேயே பிளாக் பண்ணிவிடும். ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நல்லா அவங்களுக்கு ஒரு 70-80% ரிலீஃப் வரும். கூடிய என்ன பண்ணுறான், ரீஜெனரேட்டிவ் தெரப்பின்னு ஒன்று இருக்குது. இப்போ வலி கடத்துறது நம்ம நிப்பாட்டியாச்சு, மூட்டுக்குள்ளார அந்த வலிக்கு காரணம் என்னென்னா அங்கே மூட்டுக்குள்ளார இருக்கிற ஜவ் வந்து தேய்மானம் வந்து அந்த தேய்மானத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புலேருந்து ரீஜெனரேட்டிவ் தெரப்பின்னு சொல்லுவோம். அது நம்ம உடம்புலேருந்து ரத்த அணுக்கள் எடுத்து அதை சென்ட்ரிஃபியூஜ் பண்ணி அதில் இருக்கிற அந்த க்ரோத் ஃபேக்டர்ஸ்ன்னு சொல்லுவோம், அதை வந்து நம்ம முட்டிக்குள்ளார செலுத்திடலாம். செலுத்தும் போது என்ன ஆகுதுன்னா அங்கே தேஞ்சி போன ஜவ் உருவாகிடுது, வலி கடத்துறதையும் கட்டுப்படுத்தி ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்திங்கன்னா நம்ம வலியை 80% நம்ம கம்மி பண்ணிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா அவங்க நோயாளிகள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, பரவாயில்ல நம்ம ஒரு மேஜர் அறுவை சிகிச்சை இல்லாமலே இந்த முறையில் நம்ம வலியை குறைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இதில் ஒன்றே ஒன்று இருக்குது, என்னென்னா ரொம்ப சிவியர் ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம், ரொம்ப சிவியர் கிரேட் 4 அப்படின்னா என்னென்னா ஒரு இந்த தொடையலும் காலையலும் ஒன்றோட ஒன்று தேயும் அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா அந்த கேப்பே இருக்காது. அது மாதிரியான ஒரு பாப்புலேஷனுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா அறுவை சிகிச்சையை தவிர வேறு ஆப்ஷன் கிடையாது. அவங்க வந்து நான் அறுவை சிகிச்சை பண்ணிக்க விரும்பலை இது பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம். அவங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 80% ஒரு 60 ஈவன் தென் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வலி நல்லா குறையும், வாழ்க்கையை வந்து முன்னாடி இருந்த வலியோட கம்மியாக லீட் பண்ணுற அளவுக்கான நிலைக்கு வந்துடுவாங்க. பெயின் மேனேஜ்மெண்ட், வலி மேலாண்மை அப்படிங்கிறதுக்குள்ளே எவ்வளவு விஷயங்கள் அடங்கியிருக்கு, எதையெல்லாம் குணப்படுத்த முடியும், எதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய எல்லையாக இருக்குது. இது இணைந்திருங்கள், தொடர்ந்து பேசலாம். இது அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம். இடைவேளைக்கு பிறகு தொடரும். அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. ஒரு வலியை குணப்படுத்துறது அப்படிங்கிறதுல ரெண்டு மெத்தட் இருக்குது. இப்போ ஸ்போர்ட்ஸ் மெடிசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். உங்களுடைய துறையும் அதில் ஒரு பகுதியை நான் எடுத்துப்பேன், இந்த வலி மேனேஜ்மெண்ட்டை. ஆனால் அதுலேருந்து நீங்கள் மாறுபடுறீங்க. என்ன சொல்ல வர்றீங்கன்னா, நீங்கள் ஃபிசியோதெரபி அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறது ஒரு பகுதி இருக்குது, அது ஒரு குறிப்பிட்ட நாள் பண்ணணும், உள்ளே மாத்திரை கொடுக்காமல் பண்ணுறங்கிற ஒரு நம்பிக்கையில் வர்றது. இன்னொரு பக்கம் நீங்கள் சொல்கிறது வெரி சயின்டிஃபிக்னு சொல்லலாம், அதாவது மூளைக்கு செல்லக்கூடிய நரம்புகள் அதனுடைய கனெக்டிவிட்டி எங்கேருந்து அந்த கமெண்ட் வருதோ அதை சரி பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து அதை அந்த வலியை குறைச்சதை மட்டும் இல்லாமல் அந்த தேய்மானமான இடங்களை மறுபடியும் அதை உயிர்ப்பிக்கிறது அப்படின்னு சொல்கிறது ஒரு சர்க்கிள். இந்த ட்ரீட்மெண்ட்டு நீங்கள் சொல்கிற விஷயத்தை பார்க்கும்பொழுது ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடு, ஆ ரைட், இது ரொம்ப மோர் சயின்டிஃபிக்காக இருக்குது, எனக்கு பலன் இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். எந்த ஒரு சிகிச்சை முறைக்கும் வலியே இல்லைன்னு சொல்லக்கூடியது இல்லை நம்ம மருத்துவத்தில், இல்லையா? குறைவாக வேணால் வலி இருக்கலாம், வலியினுடைய சதவீதம் மாறுபடலாம், ஆனால் கேன்சருடைய வலி அப்படிங்கிறது அது கூடவே வரும். இந்த சிகிச்சை முறையினுடைய கடைசி நிமிடம் வரைக்கும் கூட வர்றதுன்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ இந்த கேன்சர் பேஷண்ட்டுடைய வலி அப்படிங்கிறது தீர்க்கக்கூடிய அளவில் உங்களுடைய சிகிச்சை முறை மேலோங்கி நிற்குதா? இந்த வலி மேலாண்மை துறைக்கு வந்து அதிகமாக பலன் பெறுறது வந்து புற்றுநோய் நோயாளிகள் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா புற்றுநோயில் வந்து அவங்க நோயாளி பக்கத்துலேருந்து பார்த்திங்கன்னா வலி தான். நீங்கள் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் வேணாலும் மருத்துவர்கள் கொடுக்கட்டும், பார்த்திங்கன்னா இது சர்ஜரி, ஆன்கோ சர்ஜரிம்போம், கீமோதெரப்பி, ரேடியேஷன், அதெல்லாம் வந்து நம்ம பிளான் பண்ணி ஒரு புற்றுநோயாளிக்கு வந்து நம்ம கொடுக்குறது ட்ரீட்மெண்ட். ஆனால் நோயாளி சைடு பேஷண்ட் சைட்லேருந்து பார்த்திங்கன்னா வலி மட்டும்தான், அவங்க எதை கொடுத்தாலும் வலி தான். இல்லை, ஆமாம், அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா வலி தான், எனக்கு வலியை சரி பண்ணிவிடுங்க, நீங்கள் எனக்கு என்ன வேணாலும் சர்ஜரி பண்ணுங்கள், என்ன வேணாலும் எனக்கு கேன்சர் க்யூர் பண்ணுங்கள், ஆனால் எனக்கு முதல்ல அந்த வலியை போக்குங்கன்னு தான் முதல்ல வந்து சொல்லுவாங்க. அதுவும் கேன்சரோட அந்த புற்றுநோயோட வலிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கட்டுக்கடங்காமல் இருக்கும். அந்த 10/10 சொல்லுவோம், அதாவது 0 நோ பெயின், 10 அதீத வலி. இப்படி தான் கேட்போம் நோயாளிகள்கிட்ட வலி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தேய்மானம் அது மாதிரியான வலிகள்லாம் 5-6 அது மாதிரி இருக்கும். ஆனால் புற்றுநோய்க்கான வலி அவங்க சொல்கிறது 10 சொல்லுவாங்க, அதாவது அதீத வலி. அதாவது ஏதாவது எனக்கு
மருந்து கொடுத்துருங்க, நான் எனக்கு வந்து அந்த எண்ட் ஆஃப் லைஃப் கேருக்கு என்னை கொண்டு போயிடுங்க, அது மாதிரிலாமான கேள்விகள்லாம் பேஷண்ட் சைட்லேருந்து வரும். அப்படிங்கும்போது அவங்க சைட்லேருந்து அவங்க கேட்குறது வந்து வலி நிவாரணம் மட்டும்தான். வலி மேலாண்மை துறையில் இதே தான், அதே அந்த பெயின் சிக்னல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதே மெத்தடு தான், இதுக்கு நல்லாவே பொருந்தும். குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த வயிறு சம்மந்தமான வலி புற்றுநோய்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா அந்த வலி மண்டலங்கள் இருக்குது. நரம்புன்னு ஒன்று நம்ம சொன்னோம், அதில் மண்டலங்கள்னு ஒன்று இருக்குது. மேல் வயிறு மேறு அப்பர் ஜிஐ மேல் வயிறு புற்றுநோய்களுக்கு பார்த்திங்கன்னா அது ஒரு வலி மண்டலம் இருக்குது. கீழே அதாவது யூட்ரஸ்ஸு பெண் உறுப்புகள் அப்புறம் கீழே ரெக்டம் ஆனஸ் அதுக்கு அதுக்கான ஒரு வலி மண்டலம் இருக்குது. எந்த இடத்துல புற்றுநோய் இருக்கோ அந்த அந்த இடத்த சப்ளை பண்ணுற வலி மண்டலங்களை நம்ம அணுகி அது மேலே வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆல்கஹால் இன்ஜெக்ஷனோ இல்லை இந்த ரேடியோ கதிர்வீச்சோ கொடுத்தோமோ அப்படியே அங்கேயே போய் நின்றுடும், அப்படியே பிளாக். அது பேர் தான் நர்வ் பிளாக்னு சொல்கிறோம். அடுத்த நாள் நீங்கள் போய் பார்ப்பீங்க நோயாளிகளை, அவங்க பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு உயிர் கொடுத்துட்டீங்க அப்படிம்பாங்க. நீங்கள் இப்போ எனக்கு எதாவது வேணாலும் பண்ணுங்கள், கீமோதெரப்பி ரேடியேஷன் கொடுங்க, உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கு நான் முழுமையாக கோஆப்ரேட் பண்ணுறேன், ஏன்னா எனக்கு இப்போ வலி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக அவங்க பாட்டுக்கு நடந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு மூட்டு வலி மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல தேய்மானம், இந்த இடத்துல அது தேஞ்சு போச்சு, ஜவ்வு இல்லை அப்படின்னு நீங்கள் ஒரு எல்லைக்குள்ளே குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே கண்டுபிடிச்சிட்றீங்க. அந்த வலியை நீங்கள் முதல்ல சொன்னது மாதிரி அதுக்கு வர டிரான்ஸ்மிட்டர் சிக்னல்ஸ் அப்படிங்கிற ஒரு லெவலுக்குள்ளே அதை கண்ட்ரோல் பண்ணுறீங்க. ஆனால் கேன்சருக்கு வர வலிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதியில் ஒரு பின் பாயிண்ட்டில் எல்லையில் உள்ளது இல்லை, மூட்டு வலி மாதிரி இல்லையா. அதனுடைய ஸ்ப்ரெட்டு கேன்சர்னால் என்ன பரவிடுச்சு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. உடம்பு பூரா கேன்சர் பரவிடுச்சு, ஸ்டேஜ் ஃபோருக்கு போயிடுச்சு அப்படிங்கும்போது அது ஒரு இடத்த சொல்கிறதில்ல, பரவுதல் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் நிறைய உண்டு. அப்போ பல இடங்களில் பரவக்கூடிய கேன்சர் மாதிரி அந்த வலி எத்தனை இடத்துல பரவுதோ அந்த வலியும் கூடவே போகும் உடம்பு முழுக்க. அப்போ அப்பேற்பட்ட விஷயத்தை கூட சரி பண்ண முடியும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நல்ல நல்ல கேள்வி. இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆரம்பிக்கிறது ஒரு இடத்துல இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா குடலில் புற்றுநோய் உருவாகும், ஆனால் பார்த்திங்கன்னா அது அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போய் எலும்புகளுக்கு பரவியிருக்கலாம், இந்த கை எலும்புக்கு இடுப்பு எலும்புக்கு பரவியிருக்கலாம். ஆனால் வலிங்கிறது பார்த்திங்கன்னா எங்கள் இடத்துல ஆரம்பிக்குதோ அங்கே வலி இருக்காது, அது எங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்கோ அங்கே வலி வரும். சில சமயம் ஸ்ப்ரெட்டான இடத்துக்கு வலி இருக்காது, எங்கே ஆரம்பித்த இடமோ அங்கே இருக்கும். அதுக்கு பேர் ப்ரைமரின்னு சொல்லுவோம், இன்னொன்று செகண்டரிஸ்ன்னு சொல்லுவோம். ப்ரைமரினா புற்றுநோய் உருவான இடம், செகண்டரினா அது எந்த இடத்துக்கு போயிருக்கு ஸ்ப்ரெட் ஆகிருக்குங்கிறது. நம்ம கரெக்டாக இப்போ கேன்சர் பேஷண்ட் அணுகி அவங்கள அசஸ் பண்ணோம்னா நமக்கு தெரிஞ்சிடும் வலிக்கு காரணம் ப்ரைமரி லீஷனா இல்லை மெட்டாஸ்டெட்டிக். மெட்டாஸ்டெட்டிக்னா ஸ்ப்ரெட்டான இடம். எங்கேருந்து வலி வருதோ நம்ம அந்த நரம்புகளை அணுகி அதை ட்ரீட் பண்ணோம்னா அவங்களுக்கு சரியாயிடும். எல்லா இடத்துலேருந்தும் வலி வருதுன்னு சொன்னோம்னா வர அதுக்கான பாசிபிலிட்டிஸ் கம்மி. கேன்சர் அப்படிங்கிறது ஒரு வியாதி, வலி அப்படிங்கிறது அதில் ஒரு பார்ட் இல்லையா. ஸோ உங்களுடைய வலிக்கான ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது எந்த விதத்துலையாவது இந்த கேன்சருங்கிற வியாதியை குணப்படுத்துறதுக்கு சப்போர்ட் பண்ணுமா டாக்டர்? இது வந்து டைரெக்டாக கிடையாது, பட் இன்டைரக்டான்னு சொல்லலாம். எப்படின்னா சில பேர் வந்து இந்த வலினால் அடுத்த ஸ்டேஜுக்கே போக மாட்டாங்க, கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கே ஒத்துக்க மாட்டாங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கீமோதெரப்பி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த கேன்சர் செல்களை கொல்ற மருந்துகள் மெடிக்கல் ஆன்காலஜிஸ்ட்லாம் கொடுப்பாங்க, அதுவே பார்த்திங்கன்னா நரம்புகளில் பாதித்து வலி வரும். அந்த கேன்சர் செல்களை கொல்ற மருந்துகள் வலியை உண்டாக்கும். ஒரு பக்கம் கேன்சர் செல்களே வலியை உண்டாக்குது, இன்னொரு பக்கம் அந்த கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் அந்த கீமோதெரப்பி ட்ரக்குன்னு கொடுக்கும்போது அது வந்து கேன்சர் செல்களை கொல்லுது, சம்டைம்ஸ் நரம்புகளையும் பாதித்து நரம்பு வலி வந்துடும். ஸோ அது மாதிரி சுச்சுவேஷனில் இந்த வலி மேலாண்மை துறையில் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டு பெயின் ரிலீஃப்ங்கிறது வந்து அவங்களுடைய கேன்சர் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுறதுக்கு உதவும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், டைரெக்டாக இல்லைனாலும் இன்டைரக்டாக கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கும் அது உதவும். வலியை குணப்படுத்துறதுக்கு பல முறைகள் இருக்குது, ஆனால் இதில் எல்லா முறைகளும் பலன் தருமா, நிரந்தர தீர்வு தருமா, அல்லது திரும்ப திரும்ப மருத்துவர்கிட்ட போகணுமா அப்படிங்கிற பல கேள்விகள் நம்ம கண்ணுக்கு முன்னால் நிற்குது. இணைந்திருங்கள், தொடர்ந்து பேசலாம். இது அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம். இடைவேளைக்கு பிறகு தொடரும். அப்பலோ மருத்துவமனை வழங்கும் நலம் தரும் நல் மருத்துவம் இடைவேளைக்கு பிறகு தொடர்கிறது. மூட்டு வலிங்கிறோம், கேன்சர் வியாதிங்கிறோம், இதுக்கு பிறகு வலி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். ஆனால் ஒரு பக்கம் நம்ம கவனிக்காமல் விடப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது, ஆனால் பரவலாக இருக்கும். கேட்டிங்கன்னா ஒத்த தலைவலிம்பாங்க, எப்போ பார்த்தாலும் தலைவலி வருதும்பாங்க, கண்ணாடி போட்டேன் சரியாக வரலம்பாங்க. ஸோ இந்த தலைவலி அப்படிங்கிற விஷயம், ஒத்த தலைவலி அப்படிங்கிறதுக்கெலாம் மருந்து கண்டுபிடிக்கப்பட்டதாக தெரியல இன்னைக்கு வரைக்கும். இந்த மாதிரி ஒற்றை தலைவலி, நீண்ட நாளாக குணமாகாத தலைவலி, இப்படிப்பட்ட விஷயங்களை கூட குணப்படுத்த வாய்ப்பு இருக்கா டாக்டர்? தலைவலினாலே அது ஒரு தீரா நோய். மருந்து மாத்திரைகள் பார்த்தீங்கன்னா கொடுப்பீங்க, வலி கண்ட்ரோல் ஆகும், ஆனால் எபிசோடிக், அதான் எப்படின்னா அந்த எபிசோடு முடிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் கழித்து திருப்பி வலி வரும், அது எபிசோடிக்காக வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் தீரா நோய். நோயாளிகளுடைய சைக்காலஜியை வந்து ரொம்ப பாதிக்கக்கூடிய ஒரு நோய்களில் வந்து பார்த்திங்கன்னா தலைவலியும் ஒன்று. அவங்க நல்ல ஒரு ப்ராக்டிஷனராக இருப்பாங்க, நல்ல அவங்களுடைய தொழில்துறையில் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க, ஆனால் பார்த்திங்கன்னா அந்த தலைவலிங்கிற அந்த ஒரு ப்ராப்ளம் வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறையை அப்படியே புரட்டி போட்டுடும். இப்போ இந்த வலி மேலாண்மை துறையில் வந்து பார்த்திங்கன்னா தலைவலிக்கு வந்து
உயர் தொழில்நுட்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வலியை தலைவலியை ட்ரீட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது. தலைவலி அப்படிங்கிற அந்த நோய்க்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா மூளையிலேருந்து வர்ற நரம்புகள், அது வந்து பார்த்திங்கன்னா மூளையிலேருந்து பிரிஞ்சு அந்த தலை மண்டை ஓட்டோடைய கீழ்ப்பகுதியில் இருக்கிற அந்த அந்த ஹோல் மூலமாக வெளியில் வரும். அதை நம்ம அணுகணும். அதுவும் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ரே முறையில் அணுகி அங்கே நம்ம ரீச் பண்ணி இதே மாதிரியே பார்த்திங்கன்னா ரேடியோ கதிர்வீச்சு மூலமா அதை அப்ளேஷன் பண்ணி அந்த வலியை கண்ட்ரோல் பண்ணலாம். நர்வை தூண்டி அதில் வலியை குறைக்கிறதுங்கிறது இப்போ உயர் தொழில்நுட்ப பெரிஃபரல் நர்வ் ஸ்டிமுலேஷன் அப்படின்னு சொல்கிறோம். கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட், ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ அது கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக வந்துட்டு இருக்கிறதுனால அது கொஞ்சம் காஸ்ட் எஃபெக்டிவாக கொண்டு வந்து பல பேருக்கு அது பயன்படுற மாதிரி இப்போ நாங்கள் பயன்படுத்தி உபயோகிச்சிட்ருக்குறோம். அது வந்து பார்த்திங்கன்னா அந்த தலைவலிக்கு வந்து ஒரு பெரிய ரிலீஃபாக இருக்குது. பெயின் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற துறையில் உள்ள எடுத்துக்கிற மருந்துகள் அப்படிங்கிறது இல்லவே இல்லையா டாக்டர்? இருக்குது. அதாவது எப்படின்னா குறுகிய காலகட்டத்துக்கு கொடுப்போம். இப்போ அந்த ஊடுருவல் முறையில் வலி நிவாரணம் கொடுத்துட்டு ஒரு இரண்டு வாரத்திற்கோ இல்லை மூன்று வாரத்திற்கோ மருந்துகள் தேவைப்படும். அது சப்போர்ட்டிவ். அதுக்கப்புறம் நீ பாட்டிடலாம். ஏன்னா மருந்துகளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-30% தான் வந்து பயன்படும். இந்த ரெண்டும் சேர்ந்து நம்ம கொடுக்கும் போது பார்த்திங்கன்னா 80-100% அவங்களுக்கு வலி நிவாரணம் கிடச்சிருது. ஆனால் இது ரொம்ப நாளைக்கு மருந்து மாத்திரைகள் கொடுக்கணும்னா அவசியம் கிடையாது. படிப்படியாக குறைச்சி ஒரு மாதத்தில் மாத்திரைகளை நிப்பாட்டிடலாம். உங்களுடைய இந்த சிகிச்சை முறையில் மறுபடியும் அந்த பேஷண்ட் வலி வராமல் இருக்க ஏற்கனவே பண்ண சிகிச்சையை திருப்பி மேற்கொள்கிறதுக்கு எவ்வளவு நாள் இடைவெளி கழித்து மறுபடியும் உங்களை பார்க்கணும்? ரெண்டு விஷயம். ஒன்று வந்து எவ்வளோ சதவிகிதமான நோயாளிகள் வந்து திருப்பி வருவாங்க ஒரு வாட்டி பண்ணதுக்கு அப்புறங்கிறது ஒரு கேள்வி. இன்னொன்று ஒரு வாட்டி பண்ணது இன்னும் எவ்வளோ நாளைக்கு வந்து அவங்களுக்கு அது பயன்படுங்கிறது ரெண்டாவது கேள்வி. அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜென்ரலாகவே சொல்கிறது வந்து 6-2 வருடங்கள். அதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு 20-30% நோயாளிகளுக்கு மட்டும்தான் அந்த ரெக்கரன்ஸ் அப்படிங்கிற திருப்பி வலி மேலாண்மை பண்ணி அதோடைய ரெக்கரன்ஸ். டாக்டர் நீங்கள் பண்ணிங்க இப்போ திருப்பி எனக்கு வலி வந்திருக்கு பாசிபிள், 20-30% பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெயின் ரெக்கர் ஆகலாம். அவங்களுக்கு இதை நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். ரிப்பீட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த வலி வந்து ரெண்டாவது வாட்டி பண்ணும்போது அதோடைய எஃபெக்ட் இன்னும் அதிகமாக இருக்கும். ஸோ அதட் அந்த சங்கிலியை நம்ம உடைக்கிறதுனால ரெண்டாவது வாட்டி பண்ணும்போது அதோடைய எஃபெக்ட் இன்னும் அதிகமாகும். ஸோ ஒரு 20-30% மக்களுக்கு நோயாளிகளுக்கு இந்த வலி மேலாண்மை மூலயமா நம்ம வைத்தியம் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 வருடத்தில் அவங்க திருப்பி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி வந்தாலுமே நம்ம இதை வந்து இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணும்போது, அது ரெண்டாவது வாட்டி பண்ணும்போது இன்னொரு லாங் லாஸ்டிங்காக இன்னொரு 5-10 வருடத்திற்கோ அது நீடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த வலி மேலாண்மையில் டாக்டர் இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணிட்டீங்க, அந்த வலியை குறைக்கிறதுக்கு அவருக்கு என்ன செய்யணும் அவருக்கு சொல்லிட்டீங்க, ஆனால் இந்த சிகிச்சை முறைகள் அப்படிங்கிறது நமக்கு வந்து முற்றிலும் புதுமையாக இருக்குது. ஸோ இந்த சிகிச்சை முறையை கையாண்டவர்களுக்கு அவங்களோட இயல்பு வாழ்க்கையில் கவனமாக கடைபிடிக்க வேண்டியதுன்னு சில முறைகள் இருக்கா? அதாவது டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்னு சொல்லாத, எதை செய்யணும் எதை தவிர்க்கணும் அப்படிங்கிறது. ஒவ்வொரு வலி மேலாண்மை சிகிச்சையும் நான் கொடுக்கும்போது ஊடுருவல் முறையில் அது முடித்ததுக்கப்புறம் அவங்க பேஷண்ட்டு டிஸ்சார்ஜ் ஆகும்போது பார்த்திங்கன்னா அவங்கக்கிட்ட நான் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். எப்படின்னா இதை தவிர்க்க ஒவ்வொரு நோய்க்கு தகுந்த விஷயங்கள் இருக்குது. தவிர்க்க வேண்டிய விஷயங்கள், தவிர்க்க செய்யக்கூடிய விஷயங்கள். அதில் பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஜென்ரலாகவே வலி மேலாண்மை துறையுடைய கோல் எய்ம் அப்படின்னா என்னென்னா ஒரு ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும். வலினால் முடங்கி கிடந்தவங்களை வந்து அவங்களுடைய ஆக்டிவிட்டி, அவங்களுடைய மொபிலிட்டி, மூமெண்ட்ஸ், நடைப்பயிற்சியாக இருக்கட்டும், நடக்கிறதா இருக்கட்டும், அது எல்லாமே அவங்க அதிகமாக்கணுங்கிறது தான் இதோடைய எய்ம். ஆமாம். ஆனால் ஒரு சில விஷயங்கள் தவிர்க்கணுங்கிறது நாங்கள் சொல்லுவோம். எப்படின்னா உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதுகு வலியை நான் இப்போ வைத்தியம் பண்ணுறோம், இந்த ஊடுருவல் முறையில் வைத்தியம் பண்ணுறோம், அதில் வந்து ஒரு சில விஷயங்கள் தவிர்க்கணும். அதாவது யோகாலே பார்த்திங்கன்னா முட்டி போட்டு உட்காந்து தரையில் உட்காந்து செய்ய வேண்டிய யோகா முறைகளை தவிருங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அப்போ ஒரு சில பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைனல் கார்டில் பார்த்திங்கன்னா அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. அதுமாதிரி ஒரு சில விஷயங்கள் தவிர்க்கணுங்கிறத வந்து நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணோம். ஆனால் இதோடைய எய்ம் கோல் வலி மேலாண்மைக்கு என்னென்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் ஆகணும். வலி அப்படிங்கிற வார்த்தைக்குள்ளே ஒன்று நோய்வாய்ப்பட்டவர்கள், இன்னொன்று எனக்கு எந்த நோயுமே இல்லைங்க அப்படின்னு சொல்கிறவங்க கூட ஆனால் வலி இருக்குதுங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க. அவங்களுக்கு இது புரியறதில்ல, ஏன் வந்துச்சு அப்படின்னு, இதை தீர்க்க முடியுமா, இப்படி 100 கேள்விகள் இருக்கும். இல்லைங்க அது அதுவாக சரியாக போயிடும் ஒரு நம்பிக்கையோடு வாழ்கிறவங்களும் இருக்காங்க. சரி பண்ண முடியவே இல்லை எங்கன்னு கவலைப்படுறவங்க இருக்காங்க. சரி பண்ண யாரும் இருக்காங்களா அப்படின்னு கேள்வியோடு இருக்கிறவங்க இருக்காங்க. இது வந்து ஒரு எல்லையில்லாத பிரச்சனைன்னு சொல்லலாம். ஆனால் அந்த தீர்வு, அதனுடைய அணுகுமுறை, இதை இப்படியெல்லாம் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியல. அதை கூட ஒரு சர்க்கிளில் சுற்றி வந்து இப்படியெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு புரிய வைக்கிற முயற்சி அப்படிங்கிறது மிக மிக கடினம். உங்களை போன்ற தலை சிறந்த மருத்துவர்களால் அதை செய்ய முடியும். இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு மிக்க நன்றி. உங்கள் கேள்விகளை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி
mydoctor@apollohospitals.com. தொலைபேசி எண் 0444040166. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இணைவோம். நன்றி, வணக்கம்.